ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஸ்பெஷல், கசப்பு இல்லாமல் பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சு சுட சுட சாப்பிட போகிறோம். கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் சொல்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கசப்பு இல்லாமல் பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சு பசங்களை அசத்த முடியும். வாங்கப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு இடையில் பாவக்காய் புளிக்குழம்பு கசக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய்ன்றனால நொர நொறையாக வரும். சூடு ஏற ஏற அது கண்ட்ரோல் ஆயிரும். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து வணக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எண்ணெயில் நல்லா வணங்கி அரைச்சோன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வணங்கிருச்சு, இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோடனே மசாலாவாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறிச்சு, இதை மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம மசாலாவாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைங்க. தக்காளியில் வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிரும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இங்கே நான் 2 பாவக்காய் இலையிலையாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இலையிலையாக வெட்டி செய்யும்போது சீக்கிரமாக வணங்கிடும், குழம்பு கசப்பு இல்லாமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம வணக்கிக்கலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாவக்காயை சேர்த்து 1-2 நிமிஷம் வணக்கிக்கங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1-2 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி காயை தனித்தனியாக எண்ணெயில் வணங்க விடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்பை கூட நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ண முடியும். இந்த காய் வணங்குறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும். இப்போ என்னோடய காய் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வணங்கி வந்திருக்கு. 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை அரைச்சி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முதல் பால். இந்த தேங்காய் பாலை இந்த பாவக்காய் கூட சேர்த்துடணும். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு எண்ணெயில் நல்லா இலையிலையாக கட் பண்ணி போட்டு வணக்கிறது. 2வது ட்ரிக்கு தேங்காய் பாலில் இந்த பாவக்காயை வேக வைக்கிறது. கண்டிப்பாக மாதத்தில் 2 டைமாவது நீங்கள் பாவக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 3-4 நிமிஷம் மூடி போட்டு காயை வேக விடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பசங்க கூட விரும்பி இந்த பாவக்காயை சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை கொதி விடுவோம். இப்போ கொதி பிடிச்சிருச்சு. இது கூட நம்ம ஊற வச்ச புளித்தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிச்சு உடனே 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது பொரிஞ்ச உடனே நம்ம கொதிக்கிற குழம்புல இதை சேர்த்துடலாம். நம்மளோட கசப்பில்லாத பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.